வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்வேதாஸ் கிச்சனில் பன்னீர் கேப்சிகம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேக்கெட் பன்னீரை கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் ஒரு கொடமிளகாவை ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூணு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். ரெண்டு தக்காளியை விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து வெங்காயமும் கொடமிளகாயும் லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து அதே மாதிரியே லைட்டாக ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது அதே பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு லவங்கம், ரெண்டு ஏலக்காய், இது மூணும் பொரிஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நல்லா வதங்கணும். வதங்கிறதுல தான் டேஸ்ட்டு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும், அடி பிடிக்காமல். பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த நேரத்தில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். இதுவும் நல்லா குக் ஆகணும். நாங்கள் பச்சை வாடை போகிற வரையும் நல்லா குக் ஆகணும். இந்த நேரத்தில் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கிய பிறகு சீரகப்பொடி ஒரு ஸ்பூன், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், அவங்கவுங்க தேவைக்கேற்ப நம்ம காரம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது மூணையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஒரு சேர கலந்து விடுங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கினதும் இந்த கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கிற கொடமிளகாய், வெங்காயம், பன்னீர் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. கலர்ன பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை கொதிக்க வைக்கணும். இடையில இடையில நம்ம திறந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீயை. இப்போ திறந்து பார்த்தா பன்னீர் கேப்சிகம் மசாலா ரெடி. இது பூரி, சப்பாத்தி இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் தொட்டு.